ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம காமாசி காஷ்டகத்திலேருந்து முதல் ஸ்லோகத்தை விளக்கத்தோடு பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். ஸ்ருதீனாமுத்தரம் பாகம் வேகவத்யாஷ்ட தட்சிணம் காமாத் அதிவசஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி. இது நம்ம காமாசி காஷ்டகத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஷ்ட தட்சிணம். அதாவது ஸ்ருதி என்று சொன்னால் வேதங்கள் என்று அர்த்தம். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் என்றால் வேதங்களின் கடைசி நிறைவு பாகங்களாக இருக்கும் வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாம் நம்மளோட நரசிம்ஹர நம்மளோட இந்த பெருமாளின் அவதாரமாக இருக்கும் நரசிம்ம அவதாரத்தை ரொம்ப போற்றி ரொம்ப வசத்தியாக போற்றுகிறது என்று சொல்கிறார் தேசிகன். அதனால் ஸ்ருதியின் வேதங்களின் கடைசி நிறைவு பாகங்களாக இருக்கும் உபனிஷத்துக்களால் போற்றப்படுகிற நரசிம்மர் இங்க அழகிய சிங்கமாக காட்சியளிக்கிறார் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஷ்ட தட்சிணம், அதாவது வேகவதி என்னும் நதிக்கு தெற்கு கரையில் அமைந்திருக்கும் திருவேலுக்கையில நம்மளுக்கு காட்சியளிக்கிறார், நம்மளுக்கு அருள் புரிகிறார் என்று சொல்றார் தேசிகன். வேகவத்யாஷ்ட தட்சிணம் காமாத் அதிவசஞ்சீயாத். இவருக்கு பெயர் என்ன? காமாசிக்க நரஹரி. அதனால் காமாத் அதிவசஞ்சீயாத், அவரின் ஆசைப்படி அவரே ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்தில் அவரோட இது பிரசன்ஸை வச்சிருக்கார் என்று சொல்றார் நம்ம தேசிகன். அதனால அவர் ஆசையின்படி இங்க வந்து நம்மளுக்கெல்லாம் அருள் புரிகிற அந்த நரஹரிக்கு அந்த ஒரு நரசிம்ஹருக்கு நமஸ்காரம் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். காமாத் அதிவசஞ்சீயாத் கஷ்டித் அத்புத கேசரி. அந்த பெருமாளை அந்த நரசிம்ஹ அவதாரத்தை வந்து அத்புத கேசரி என்று போட்டுகிறார் நம்மளோட தேசிகன். அதாவது ரொம்ப அற்புதமான பார்க்கறதுக்கே அந்த மெய்மறக்க வைக்கிற அந்த ஒரு திருமேனி, அவ்வளோ அழகான ஒரு சொரூபம், மெய் சிலுக்க வைக்கிற அந்த ஒரு சொரூபமாக இருப்பது நம்ம நரசிம்மரின் சொரூபம். பொதுவாக நரசிம்மர் என்று சொன்னாலே அழகுதான், ஆனால் திருவேலுக்கையில் இருக்கிற நரசிம்மராக காமாசிக்க நரஹரியாக இருக்கும் நரசிம்மர் அதை விட ரொம்ப பல மடங்கு அழகாக இருக்க என்று சொல்றார் நம்மளோட வேதாந்த தேசிகன். இப்படி இவர் வந்து காமாசி காஷ்டகம் அந்த காமாசிக்க நரசிம்மரை பற்றி அந்த திருவேலுக்கைங்கிற அந்த ஒரு கோவிலில் இருக்கும் அந்த நரசிம்மரை பற்றி போற்ற ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம பாலும் நீரும் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். பாலும் நீரும், மில்க் அண்ட் வாட்டர். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆனால் இதோட தத்துவம் ரொம்ப 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 டீப்பான ஒரு தத்துவம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது என்றால், ஒரு மரத்தடியில் ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்காராம். குரு என்று சொன்னாலே அவருக்கு சிஷ்யர்கள் இருந்தால்தானே அவருக்கு குரு என்று பெயர். அதனால பல சிஷ்யர்கள் அவரை சுற்றி அந்த மரத்துக்கு நேராக எதிர்க்க எல்லாமே சிஷ்யர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த குருவையே பார்த்துட்டு இருக்கா, குரு அவர்களையே பார்த்துட்டு இருக்கார். இப்படி குருவும் சிஷ்யர்களும் ஒருத்தரை பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குரு உபனிஷத்துக்கள்ல இருக்கும் தத்துவங்களை விளக்கின்றே வராறாம் ஒன்னொன்றாக. இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், இந்த விஷயங்களை நிச்சயமாக செய்தே தீரணும் என்று ஒரு ஒரு விஷயமாக ரொம்ப பொறுமையாக எளிமையாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா சிஷ்யர்களுக்கும் சொல்லி வரார். இப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆரம்பிக்கிறார், என்ன ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறார் என்றால், சேர்க்கை கம்பெனி எப்படி இருக்கணும், யாருடன் சேரணும், யாருடன் பழகணும், யாருடன் சேரக்கூடாது, யாருடன் பழகக்கூடாது என்று ஒரு கிளாஸ், ஒரு இது வகுப்பை எடுக்க ஆரம்பிக்கிறாராம் அந்த குரு. இப்படி இவர் அந்த தொகுப்பு அந்த ஒரு தலைப்பில் வந்து இவர் ஒரு வகுப்பு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வரார். இவர்கள் கூடலாம் சேரலாம், இவர்கள் கூடலாம் சேரக்கூடாது, இவர்களை ஒதுக்கி வைக்கணும், இவா கூடலாம் நம்ம எப்பயுமே இருக்கணும் என்று ஒரு சில க்ரைட்டீரியாவை ஒரு சில இது எலிஜிபிலிட்டிஸை சொல்லிட்டு வராராம் நம்ம குரு. ஆனால் இந்த ஒரு டாபிக், இந்த ஒரு தலைப்பு மட்டும் அந்த குழந்தைகள் யாருக்குமே, அந்த சிறுவர்கள், அந்த ஒரு சிஷ்யர்கள் யாருக்குமே புரியலையாம். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லலாமே என்று அந்த சிஷ்யர்கள் கேட்க, நம்மளோட இந்த குரு, இந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறாராம். அந்த உதாரணம் தான் நம்ம கதையின் தலைப்பு. அப்படி அவர் அந்த உதாரணத்தை, எந்த ஒரு உதாரணத்தை வச்சு இந்த ஒரு தலைப்பை, இந்த ஒரு வகுப்பை எடுத்தார், நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.